ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது சில ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான். ஜாயின்ட் சாரீஸில் ஜார்ஜெட் மெட்டீரியல் பார்த்துருக்கோம். நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல். இது சாரியோட பாடி, அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது வந்து பல்லு, ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்திருக்கு. இது ஜாயின்ட் சாரீஸ், நம்மளே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது சாரியோட பின் பக்கம், இந்த இருக்கலையா முன் பக்கம், இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பெருசாகவே தெரியாது. அது ஸ்டிச்சும் உங்களுக்கு ப்ளீட்ஸ்குள்ளே போயிடும். இது பல்லு சாரியோட ஃபுல் வியூ தான் இருக்குது. இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ், ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 199. ஓகே, முன்னாடி பார்த்தது 3202, இது 3203. மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான சார்ஜெட் மெட்டீரியல். பேட்டர்ன்ஸுமே உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, வெறும் 199 தான். இது பல்லு, இந்த இருக்குல்லையா, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ். இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்குள்ள ஃபுல்லாகவே பேட்டர்ன் இருக்குது. எல்லோலையே அடிக்கிற மாதிரி எல்லோவா, எல்லாமே எல்லாரும் விரும்புகிற மாதிரியான எல்லோவா இருக்கு. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடுது. வெறும் 199 தான். ஷிப்பிங் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு சரியாக எடுத்தாலும் சரி, எத்தனை சரியாக எடுத்தாலும் சரி, வெறும் 30 ரூபா மட்டும் நீங்கள் கொரியர் எடுத்து, கொரியர் சார்ஜ் பே பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு, நம்ம சிஓடியை பற்றி சொல்லவே கிடையாது. சிஓடிக்கு சார்ஜ் ஜாஸ்தி வருது. நம்ம எவ்வளவுதான் இப்போ பெட்டர் ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சாலும் 70 ரூபீஸ்க்கு கீழே குறைய மாட்டேங்குது. அதாவது ஒரு சாரிக்கே 70 ரூபீஸ் வருது, அடிஷனல் சாரீஸ் ஒன்றுக்கும் 20 ரூபீஸ் வந்துடுது. அதனால சிஓடி சார்ஜை பற்றி நம்ம சொல்லலை, ஆன்லைன் பேமெண்ட்டுக்கே எக்ஸ்ட்ரா சார்ஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த இருக்குல்லையா, இதுதான் ப்ளவுஸ். நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு 30 ரூபீஸ்னு சொல்லியிருக்கதை வச்சு சிஓடியில் எடுத்து எனக்கு 30 ரூபீஸ்க்கு கூட 10 சாரி எடுத்துக்கிறேன், 10 சாரிக்கும் சேர்த்து 30 ரூபீஸ் கொடுன்னு சொல்லி சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான சார்ஜஸ் தான் நம்ம ஷிப்பிங் சார்ஜ்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது. சிஓடி சார்ஜ் அது தனி. நம்ம சிஓடி கொடுக்க இஷ்டமும் பண்ணல, ஏன்னா ஜாஸ்தி சார்ஜ் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. இதில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே நல்லாவே ஒரு சாஃப்டான குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல். பேட்டர்ன்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சுங்கடியில் வரக்கூடிய பேட்டர்ன். ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜஸ்ட் 199. 199க்கு ரொம்ப ஒரு ஒர்த்தபிளான ப்ரைஸ். ஸோ ரெகுலராக சாரி வியர் பண்ணுறவங்க, அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தாலும் சரி, ரெகுலராக சாரி வியர் பண்ணுறவங்களுக்குலாம் அதெல்லாம் பெட்டர் ஆப்ஷன். இந்த மாதிரி ரெகுலர் வியருக்கு நீங்கள் ஜாயின் சாரீஸில் ரீசனபிள் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ஒரு ஃபங்க்ஷன் வியர்ஸ்க்கு நீங்கள் நல்லா இன்னும் கூட கொஞ்சம் ப்ரைஸ் கொடுத்தே பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ப்ரைஸ் கம்மின்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணாலும் மெட்டீரியல் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. இது வந்து பல்லு, இது ப்ளவுஸ். ப்ளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. பேட்டர்னுக்காகவும் மெட்டீரியலுக்காகவுமே உங்களை பர்ச்சேஸ் பண்ணுற அளவு, பண்ண வைக்கிற அளவுக்கு மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. பேட்டர்ன்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க, வெறும் 199 தான். இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ், எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. 3212, இது பல்லு, இது சாரியோட பாடி, இது பல்லு, இது ப்ளவுஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல், நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஜார்ஜெட். இந்த மாதிரி முட்டி வரைக்கும் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, முட்டிக்கு மேலே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குல்ல, ஏதாவது ப்ளவுஸ் சாரி கலர்லேயே பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது பல்லு, இது சாரியோட ஃபுல் வியூ, பல்லு, இது ப்ளவுஸ். மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்னு. இதெல்லாம் நார்மலாக எடுத்தால் நம்ம 500-550க்கு எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல். ஜஸ்ட் ஒரு ஜாயிண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் 199K கிடச்சிடுது. இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து நம்ம பெர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம், அது உங்களுக்கு ப்ளீட்ஸ்குள்ளே போயிடும். எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் இருக்குது. இந்த பக்கமும் பார்டர் கொடுத்து உள்ளுக்குள்ள ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் பார்டர் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடுது. இது ஸ்டிச்சோட பின் பக்கம், முன் பக்கம் உங்களுக்கு ஸ்டிச் தெரியாது. இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ரஃப்பான ஸ்டிச் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் பிரித்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரஃப்பான ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கும், ஒரு சில இதெல்லாம் இந்த மாதிரி ரஃப்பான ஸ்டிச் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் பீஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. மெட்டீரியல் எல்லாமே சூப்பர் மெட்டீரியலுங்க, ரொம்ப குவாலிட்டியான ஜார்ஜெட் மெட்டீரியல். முட்டிக்கு கீழே அந்த மாதிரி பார்டர் வருது, முட்டிக்கு மேலே ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடுது. வெறும் 199 தான் போட்டிருக்கோம். சேல் பண்ணுறவங்க கூட நீங்கள் எடுத்து சேல் பண்ணலாம். இது ஹோல்சேல் ப்ரைஸ், இப்போ ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லி
ஸ்டிச்சும் பண்ணாமல் 250 சேல் பண்ணுறாங்க. இந்த இருக்கல ஏதா ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடுது. நம்ம உங்களுக்கு ஸ்டிச்சும் பண்ணி வெறும் 199 கொடுத்துருக்கோம். ஒரு சாரியை விற்று பார்க்குற ப்ராஃபிட்டில் 10 சாரியை விற்று பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ப்ரௌன் கலர் தான். இதில் ப்ளவுஸ் ரன்னிங்லேயே இருக்குது. ஸோ எடுத்து சேல் பண்ணுறவங்களும் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ண முடியும். மற்ற இடங்களும் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்ன்னு சொல்லியே 250-300 கூட போட தான் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ 199 பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சாலும் 200-50 அப்படின்னத்தில் 1/4 ரொம்ப ஒரு பெரிய ப்ராஃபிட் அது. உட்காந்த இடத்துல வந்து 25% ப்ராஃபிட் பார்த்துடலாம். நார்மல் சாரீஸை விட இந்த மாதிரியான ஜாயின் சாரீஸ் வந்து நல்லா மூவ் ஆகக்கூடிய ஐட்டம். இப்போ நீங்கள் டெய்லி ஒரு 4 பீஸ் எடுத்து சேல் பண்ணாலும் ஒரு பீஸுக்கு 50 ரூபான்னு வச்சாலும் ஒரு 200 ரூபா சம்பாதிச்சிடலாம் நம்மளால். இந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஜஸ்ட் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு கொரியர் ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்களே கேட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் 3224. அதாவது சேல்ஸுக்குன்னு எடுக்காட்டினாலும் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை உங்களுக்குன்னு எடுக்கிறத நீ அக்கம் பக்கத்தில் காட்டலாம். இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு சேல் பண்ணிடலாம். ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட் பார்த்துடலாம். இப்படி நீங்கள் ஒரு 4 தடவை பண்ணுறப்பவே நீங்கள் ஒரு சிலர் ஆகிடுவீங்க, உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் கிடச்சிடுவாங்க. ஏன்னா ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கிறதுனால டெய்லி நம்ம 2 வீடியோஸ் போடுறோம். ஒவ்வொரு மெட்டீரியலாக நீங்கள் ஒரு 4 பீஸ் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட அதை வச்சே நீங்கள் சேல் பண்ணிடலாம். இது ப்ளவுஸ் சேல்ஸுக்குன்னு போய் ஹோல்சேலுக்கு கட்டாக தூக்குறப்ப தான் ஒரு சில பீசஸ் போகும், ஒரு சில பீசஸ் போகாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு பர்ச்சேஸ் பண்ணதில் அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இருக்கிற வந்து ப்ளவுஸ் அப்படி இல்லாட்டாலும் சேல் ஆகாத ஐட்டம் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன அளவில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளவுஸ் ரன்னிங்லேயே இருக்குது. நார்மல் சாரி அப்படின்னா தான் நீங்கள் டியூக்கு கொடுக்கணும், வசூல் பண்ணணும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் டியூ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்றைக்கி வந்த ஐட்டமே நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறீங்க, வேணுன்றவங்க எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் ஆன் த ஸ்பாட்டே உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட போகிறாங்க. மறுநாள் அதே அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட போகிறீங்க. ஸோ இருக்கிற ஒரு 1000 ரூபாயை வச்சே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அந்த 1000 ரூபாயை வச்சே நீங்கள் ஒரு நாளைக்கு 200 ரூபா ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதை சேல் பண்ணுற சாமர்த்தியம் உள்ளவங்களுக்கு, ஒரு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பழக்கம் உள்ளவங்களுக்கு. இது ப்ளவுஸ் இதுலேயும் ரன்னிங் ப்ளவுஸ். பட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கும். ப்ளவுஸ் இல்லாத சாரீஸை நம்ம நிறையா வீடியோக்குள்ள நம்மளே மென்ஷன் பண்ணியே போட்டுடுறோம். இப்போ எடுத்து வச்சு நீங்கள் சேல் பண்ணுறப்போ எங்களுக்கு சேல் ஆகிறத விட உங்களுக்கு சேல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஜாயின் சாரீஸ்லாம் ஆன்லைனில் எங்ககிட்டயே சேல் ஆகுது அப்படிங்கிறப்போ நேருக்கு நேராக உங்ககிட்ட கையில் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் எங்கே ஜாயின் இருக்குன்னு பார்த்து லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கான சேல்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியும் கூட. இது ப்ளவுஸ் எங்களாலேயே ஒரு நாளைக்கு 100-120 பீசஸ் இந்த ஜாயின் சாரீஸாக சேல் பண்ண முடியுது. சிங்கிள் பீஸில் அது போக ஹோல்சேல் போகிறது தனி, அப்படி பண்ண முடியுது. வெறும் வீடியோவில் காமிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் மெட்டீரியல் கையில் காமிச்சு உங்களால் எவ்வளோ பீசஸாக இருந்தாலுமே சேல் பண்ண முடியும். 3234 சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. இது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு டெக்ஸ்சர்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. மெட்டீரியல் தாங்க ஹைலைட், மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஜார்ஜெட் மெட்டீரியல் நிறைய ப்ளவுஸ். பிராண்டட் போடுங்க, பிராண்டட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பிராண்டட்னு சொல்கிறவங்க எல்லாருமே போய்தாங்க. ஜாயின் சாரீஸில் வர்றது ஃபுல்லாக ஜாயின் சாரீஸ்க்குன்னு ஒரு தனி மார்க்கெட் உண்டு. ஸோ ஒரு டேரெக்டாக பிராண்டட் ஐட்டம்லேருந்து யாருக்குமே வர போகிறது கிடையாது. ஸோ எல்லா ஐட்டமும் மிங்கிள் ஆகி தான் வரும். பட் ஜாயின் சாரீஸ்க்கு வர்ற ஐட்டம் எல்லாமே ஒரு குவாலிட்டியாக தான் இருக்கும். பட் ஜாயின் சாரீஸில் உங்களுக்கு பிராண்டட்னு சொல்கிறோம், இந்த பிராண்டு அந்த பிராண்டுன்னு சொல்லி பேர் சொல்லி சொல்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அது முட்டி கீழே வர பேட்டர்ன், இது முட்டிக்கு மேலே வர பேட்டர்ன். நம்ம அந்த மாதிரியான போய் சொல்ல விரும்பலை. பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அதோட குவாலிட்டி தெரியும், எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சிலர் தெரிஞ்சே போய் சொல்கிறாங்க, சிலர் தெரியாமனாலுமே இப்போ அவங்க ஆர்டர் பண்ணுற இடத்துலையே அவங்க இந்த கம்பெனி பிராண்டு இந்த கம்பெனி பிராண்டுன்னு சொல்லி தான் எடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் சிலர் ஏமாந்துக்கிட்டு இருக்கலாம். சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த மெட்டீரியல்னு சொன்னால் இந்த கம்பெனின்னு சொன்னதால் அதோட மெட்டீரியலோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு மெட்டீரியல் பேரை சொன்னாலே போதும், உங்களுக்கு மெட்டீரியல் நீங்கள் பார்க்குறப்பவே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே எல்லாம் முக்கால்வாசி எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க நம்மக்கிட்ட. ஸோ உங்களுக்கு அந்த குவாலிட்டியை பற்றி தெரியும், நம்ம எந்த மெட்டீரியலில் என்ன ப்ரைஸ்க்கு என்ன குவாலிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. வெறும் 199 நல்ல ஒரு சாஃப்டான ஜார்ஜெட் மெட்டீரியல்.
பிளவுஸ் வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க. பிளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரஃபான ஸ்டிச் இருக்கும். இது பிளவுஸோட வெளிப்பக்கம், சாரியோடவே வெளிப்பக்கம். இது உள் பக்கத்தில் உங்களுக்கு ஸ்டிச்சே பெருசாக தெரியாத அளவுலாம் இருக்கும். அது ப்ளீட்ஸ்குள்ளேயும் போயிடும். ஸோ நீங்களாம் நான் ஜாயின் சாரீஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் தான் அது யாருக்கும் நீங்கள் ஜாயின் சாரி வியர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லாட்டி டெய்லி நீங்கள் ரகரகமாக நல்ல ஒரு காஸ்ட்லி சாரீஸ் வியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பல்லு, இது பிளவுஸ், வெறும் 199-3243 பிளவுஸ் ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குற மாதிரி மெட்டீரியலோட குவாலிட்டியும் ஃபீல் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல். பிளவுஸ் ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க. சாரி ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளவுஸ், இதெல்லாம் கலர் மேட்சிங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கும் ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல். இது பல்லு, இது பிளவுஸ். ஒவ்வொருத்தருமே ஓன் யூஸ்க்கே 10 சாரி வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெட்டீரியல். அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ப்ரைஸ் பிளவுஸ் இந்த மாதிரி ரன்னிங்ல கொடுத்துருக்காங்க. லைட் கலர்ஸ்லேருந்து டார்க் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இது ஒரு ப்ரௌன் கலர். பிளாக் கலர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளே வீடியோலேயே பிளாக் கலர்னு மென்ஷன் பண்ணிடுவோம். பிளவுஸ் ரன்னிங்ல இருக்கு. நடக்கலையா இது வந்து உங்களுக்கு பிளவுஸ். எல்லாமே மெட்டீரியல் ரொம்பவே ஒரு சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல். பிளவுஸ் ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்த சாரி, இது எல்லாமே ஜஸ்ட் 199.